टोटल இந்த கப்பால ரெண்டு கப் இருக்கும் ரெண்டு கப்னா 400 மில்லிலிட்டர்ஸ் முழுகற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க நீங்க வேணா குக்கர்க்குள்ள கூட வெச்சுக்கலாம் குக்கர்ல வெச்சீங்கனா ஒரு விசில் தான் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு வேக வெச்சுக்கோங்க 10 மினிட்ஸ் ஆகும் மூடி வெச்சிருங்க 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் பெருங்காயம் சாம்பார் பொடி உப்பு ஆட் பண்ணிப்போம் 7 நிமிஷம் ஆயிருக்கு கொதி வந்துருது சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொதிக்கட்டும் 3 நிமிஷம் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு வந்துருது அரௌண்ட் 11 மினிட்ஸ் ஆயிருக்கு டோட்டல் சம் டைம்ஸ் 10 டு 15 மினிட்ஸ் கூட ஆகலாம் உங்க குவாண்டிட்டியை பொறுத்து ஸ்டெப் 4 வறுத்து பொடி பண்ணிக்க போறேன் रीफेंड ऑयल ஒரு டேபிள்ஸ்பூன் धनिया 2 டீஸ்பூன் கல்லப்பருப்பு 1/2 டீஸ்பூன் மிளகு 1/4 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் 4 வெந்தயம் 1/2 டீஸ்பூன் தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு 1 டீஸ்பூன் அரிசி 1 டீஸ்பூன் கொஞ்சோண்டு கருகப்பில வறுத்துக்க போறேன் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன் எண்ணெய் காஞ்சிடுது வெந்தயம் கொத்தமல்லி வர கல்லப்பருப்பு எள்ளு அரிசி மிளகு அரிசி ஒரு இன்ட்ரஸ்டிங் இன்கிரிடியன்ட் எள்ளும் ஒரு இன்ட்ரஸ்டிங் இன்கிரிடியன்ட் மிளகாய் வத்தல் கடைசில தேங்காய் போட்டு ஒரு பிறக்கு பறக்கு பற தேங்காய் போட்டுக்க போறேன் கருகப்பிலையும் போட்டுக்கிறேன் லேசா சவந்துடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் போறோம் पड़ी पनी इंद्रंदर इंद माद्री नई सा पड़ी पनी को स्टेप 5 1 टम्बलर 300 ml पुली अबटर काई गरी वंदुर तो पुली तनियो उती इंद्र के 5 निमिषो कोदी कटो 5 मिनट साइड से स्टेप 6 பொடியே போட்டுக்க போறேன் அரைச்சு வச்ச பொடியே போட்டாச்சே பச்சை மிளகாயை கீறி வச்சிட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டேன்
பச்சை மிளகாய போட்டுடாச்சு கண்ணா வேக வச்சிட்டு இருக்கேன் அதையும் போட்டுடுறேன் இந்த சன்னா வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் இன்கிரிடியன்ட் சாப்பிடுறதே ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டெப் 7 ஆட் பருப்பு அண்ட் வெல்லம் கம்ப்யூட்டர் ஃப்ளோ சார்ட் மாதிரி வருது பாருங்க பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் முதல்ல புளி தண்ணி 1 டம்ளர் இருந்தது இப்போ 1 டம்ளர் தண்ணி வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் எங்காத்துல வெல்லம் உண்டு இந்த குழம்பை களிக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் ஊத்தப்பத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம் இத வச்சிந்து எரிச்ச கறி பண்ணலாம் அதுக்கு தனியா ஒரு ரெசிபி போட போறோம் ஸ்டெப் 8 தாளிக்க போறேன் தாளிக்க தேவையான சாமான்கள் கடுகு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் 2 டீஸ்பூன் தேங்காய் கருகப்பிள்ள கொஞ்சோண்டு மிளகாய் கிள்ளி கிள்ளி 1 வச்சிருக்கேன் எங்காட்ல உளுத்தம்பருப்பு உண்டு தாளிக்கிறதுக்கு சில பேர் போட்டுக்க மாட்டா தேங்காய் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஐட்டம் ரிஃபைண்ட் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் இந்த மாதிரி தலதலன்னே வெச்சுக்கோங்க போக போக இறுகிடும் குழம்பு கடுகு போட்டுக்கிறேன் தேங்காய் போட்டுக்கிறேன் மிளகாய் வத்தல் பெருங்காயம் தாளிச்சு பட்டியாச்சு தேங்காய் போட்டு தாளிச்சிருக்கோம் சூப்பரா வந்திருக்கு ரொம்ப வாசனையா இருக்கு கம 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 9 தான் 11 தான் 21 தான் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆட் நம்பர்ல பண்ணனும்னு ஒரு ஐதீகம் ஏன்னு கேட்காதீங்க தெரியாது ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு இந்த திருவாதிரைக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மாசா மாசம் ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்க யோகித்தான் போட்ட தளி குழம்பு ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் யோகித்தான் போட்ட களி கூட்டு ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் லைட்டா உப்பு வேணும் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்க உப்பு காரம் ஆயில் இதெல்லாம் உங்கள் சௌகரியம் ஸ்டெப் 9 கருவேப்பிலை கொத்தமல்லியை மேல தூவுறேன் திருவாதிரை களி சாம்பார் திருவாதிரை களி கூட்டு யோகித்தான் போட்டது ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் சூப்பரா வந்திருக்கு வீட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்